கொரோனாவுக்கு கொரோனா சிகிச்சைக்கு போதிய அளவில் மருத்துவர்கள் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை நான்கு மாதங்களுக்கு ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் தொடர்ந்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் மருத்துவர்களின் தேவைக்கு ஏற்ப அவர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது குறித்து உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை நான்கு மாதங்களுக்கு ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட மாட்டாது என்றும் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களை கொரோனா சிகிச்சை பணிகளில் ஈடுபடுத்த முடியும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது நூறு நாட்கள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்கு மத்திய அரசின் நிரந்தர பணி வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக லேசான தொற்று அறிகுறி உள்ளவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நூறு நாட்கள் கொரோனா சிகிச்சை பணிகளில் ஈடுபடும் முன்கள பணியாளர்களுக்கும் மருத்துவத்துறையினருக்கும் பிரதமரின் கொரோனா தேசிய சேவை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மே மாதத்தில் நடைபெறவிருக்கும் அனைத்து எழுத்துத் தேர்வுகளையும் ஒத்திவைக்குமாறு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது மத்திய அரசு நிதியுதவி பெறும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் திரு அமித் காரை எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளாா் ஆனால் ஆன்லைன் தேர்வுகளை தொடரலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு ஜூன் முதல் வாரம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதன் பின்னர் ஆய்வு செய்து தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது